முயன்றுகொண்டேன் முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராம் என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது, ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுகிறேன். ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மைத்ரே முகூர்த்தம் அப்படிங்கிற வீடியோ நம்ம வெளியிட்டோம், அது ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, அவங்களுக்கெல்லாம் என்னோட நன்றி. இந்த மைத்ரே முகூர்த்தம் நேரம் எப்போ வருது, அதை பற்றி ஒரு வீடியோ வெளியிடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏற்கனவே நம்ம மைத்ரே முகூர்த்தத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், மைத்ரே முகூர்த்தத்தினால என்ன பலன்கள் அப்படிங்கிறத வீடியோ வெளியிட்ருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2023 ஏப்ரல் மாதம் எந்த நேரத்தில் இந்த மைத்ரே முகூர்த்தம் வருது இந்த மாதத்தில் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுபோல் நீங்கள் நிறைய நல்ல பயனுள்ள விஷயங்கள், நல்ல வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான், நீங்கள் லைக் பண்ணும்போது தான் நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோ பதிவிடணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அதனால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம வந்து ஏப்ரல் மாதத்தில் மைத்ரே முகூர்த்தம் எப்போ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏப்ரல் மாதத்தில் மைத்ரே முகூர்த்தம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 20/4/2023 சித்திரை மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் 5:50 7:20 வரை உள்ளது இந்த மைத்ரே முகூர்த்தம். காலம்பர 5:50 வரை, மார்னிங் 5:50 AM டு 7:20 AM இந்த நேரம் தான் மைத்ரே முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு தொகையை எடுத்து வச்சுட்டு அந்த கடன் அடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு சங்கல்பம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக கடன் அடைப்பதற்கான அமைப்புகள் நம்மள்கிட்ட வரும். அதே போல் இது உங்களுக்கு இவ்வளோ தான் எடுத்து வைக்கணும்லாம் கிடையாது, நம்மளால் முடிஞ்ச அளவு எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த நேரத்தை எல்லோரும் அவசியம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இது மாதிரி நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுகிறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷண சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.